குட் மார்னிங். இந்த கிரிமினல் ட்ரையலில் ரொம்ப முக்கியமான ஆஸ்பெக்ட் என்னன்னு கேட்டால் ஐ விட்னஸஸை கிராஸ் பண்ணுறது, கண்ணுற்ற சாட்சிகளை. அது வந்து ரொம்ப பொறுமையாக, அமைதியாக, கூர்மையாக, ஆழ்ந்து சிந்தித்து, அளவியலாக, லாஜிக்கலாக குறுக்கு கேள்விகள் கேட்கப்பட வேண்டும். ஃபஸ்ட்டு வந்து அக்யூஸ்டுக்கிட்ட அவன் உண்மையிலே ஸ்பாட்டில் இருந்தானா, அவன் எப்போ வந்தான்ற தகவலை நம்ம தெரிஞ்சுக்கணும். ஒன்று ரெண்டு விட்னஸ் ஸ்பாட்டில் இருந்திருக்கலாம், சில விட்னஸஸ் வந்து சொந்தங்கள், நட்பு, கூட்டு என்ற காரணத்திற்காக இம்ப்ளீட் பண்ணி அவரை வந்து இம்ப்ளீட் பண்ணி அவங்க கொண்டாந்து சாட்சியாக ஏற்றுவாங்க. அதனால் சாட்சிகள் சொல்லும்போது முதல்ல 161 ஸ்டேட்மெண்ட்டில் இருக்கிற மாதிரி சாட்சி சொல்கிறாங்களான்னு பாருங்கள். அதிலிருந்து அவங்க வேறுபட்டு சொன்னாங்கன்னா, நீங்கள் இந்த மாதிரி சாட்சி சொல்லியிருக்கீங்க, இந்த மாதிரி காவல்துறை விசாரணையில் போல சொன்னீங்களான்னு அதை கேட்டு ரெக்கார்ட் பண்ணி வச்சு வாக்குவாதம் பண்ணாதீங்க. ஐ விட்னஸஸ் கிட்ட சாட்சி நீங்கள் குறுக்கு விசாரணை பண்ணும்போது உண்மையிலே கண்ணுற்ற சாட்சியாக இருந்தால் அவங்கக்கிட்ட கத்தி நீளம் எவ்வளோ, எந்த பக்கம் குத்துனாங்க, எப்படி குத்துனாங்க என்ற விவரங்களையெல்லாம் நீங்கள் கேட்டு அதை வந்து ரெக்கார்ட் பண்ணிங்கன்னா, நீங்கள் என்ன செய்கிறீங்கன்னா, இன்ஸ்பெக்டர் செய்ய வேண்டிய வேலையை நீங்கள் செஞ்சு உங்கள் அக்யூஸ்டுக்கு வாயில் பால் ஊற்றுற வேலை செய்கிறீங்கன்னு அர்த்தம். அதை செய்யாமல் அக்கம் பக்கத்தில் யார் இருந்தாங்க, அப்புறம் எந்த இடத்துல நின்றுந்தாங்க, இரண்டாவது சாட்சி, மூணாவது சாட்சி எத்தனை மணிக்கு அந்த இடத்துக்கு வந்தாங்க, எங்கேருந்து வந்தாங்க, இந்த விவரங்கள் எல்லாம் தெரியப்படுத்திட்டு ஆப்சர்வேஷன் மகசின்லேருந்து இந்த இடத்துல இங்கே இருக்குது, இங்கேருந்து எவ்வளோ தூரம், இந்த வீட்டுக்கும் சம்பவ இடத்துக்கும் எவ்வளோ தூரம், நீங்கள் ஓடி வந்தப்போ அது எவ்வளோ தூரம், இப்படி நீங்கள் அதை டிஸ்பியூட் பண்ணி குறுக்கு விசாரணை செய்ய வேண்டும். கண்ணுற்ற சாட்சிகள்கிட்ட ஒரு காதலன் காதலிக்கிட்ட பேசுகிற மாதிரி பேசணுமே தவிர, அவங்க மனதில் வந்து நாமும் ஏதோ நீதிமன்றத்துக்கு உதவி செய்கிறதுக்கு தான் வந்திருக்கிறோம் என்ற எண்ணத்தை உருவாக்கி அவங்கக்கிட்ட குறுக்கு விசாரணை எல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் இறுதியாக சஜஷன்ஸ், நீங்கள் உண்மையிலே கண்ணுற்ற சாட்சி இல்லை, காவல்துறை சொல்லி கொடுத்த மாதிரி பொய் சாட்சி சொல்கிறீங்க, நீங்கள் அந்த நேரத்தில் அந்த இடத்துல இல்லை, நீங்கள் சொன்ன மாதிரி அந்த சம்பவம் நடக்கவில்லை அப்படின்ற விவகாரத்தை நீங்கள் அதில் சொல்லணும். அதுக்கப்புறம் இந்த கண்ணுற்ற சாட்சிகளுக்கும் அக்யூஸ்டுக்கும் இருந்த முன்விரோதத்தை லேசாக வெளிப்படுத்தினீங்கன்னா, இந்த மோட்டிவ் காரணம், அந்த காரணம் வந்து டபுள் எட்ஜ்டு வெப்பன், அவருக்கு உங்களுக்கு முன்விரோதம் இருக்கிற காரணத்தால் யாரோ செஞ்சுட்டு போன விஷயத்தை நீங்கள் அவர் செஞ்சதா கற்பனையாக யூகித்து இந்த மாதிரி பொய் சாட்சி சொல்கிறீங்கன்னு சொல்லணும். அதை மாதிரி தான் குறுக்கு விசாரணை செய்ய வேண்டும். மேலே வந்து இதை வந்து குறுக்கு விசாரணை நடக்கும்போது நல்ல திறமையான வழக்கறிஞர்களுக்கு வழக்கு நடத்தும்போது நீங்கள் பார்த்து கூர்ந்து கவனித்து அவங்க எப்படி செய்கிறாங்கன்னு பார்க்கணும். காலை வணக்கம்.